ஆடி அமாவாசை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் பல்லாயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் எமது செய்தியாளர் மகாலிங்கம். மகாலிங்கம், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். இந்துக்களின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்று ஆடி அமாவாசை. பொதுவாகவே தை, புரட்டாசி, ஆடி இந்த அமாவாசைகளில் தாங்கள் அவரவர் குடும்பத்தில் உயிர் நீத்தரும் மூதாரிகளின் நினைவாக வேத விற்பனர்கள் மூலம் தர்ப்பணம் செய்து கொடுப்பார்கள். இதே போல முன்னோர்கள் எனப்படும் பித்தரை தர்ப்பணம் கொடுத்த நீர் கடன் செலுத்த வேண்டியது ஒவ்வொருடைய கடமையாக இந்து தர்மத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் நீர்நிலைகளை தர்ப்பணம் கொடுத்தால் உயிர்நீத்த மூதாதையர்களுடைய ஆசி குடும்பத்தினர் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறையில் தங்களது மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கூட்டம் இருந்த காலை 3 மணியிலிருந்தே இந்த பொதுமக்களினுடைய கூட்டமானது அதிக அளவு காணப்படுகிறது. இதனால் வந்து காவல்துறை 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி இப்ப காவிரி ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்வதால் யாரும் ஆழப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அந்த படித்துறையிலிருந்து தடுப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த தடுப்பை தாண்டி யாரும் செல்லக்கூடாது என ஒலிபெருக்கி மூலம் அவ்வப்போது காவல்துறையினர் எச்சரித்து வருகின்றனர். மேலும் அக யாரும் ஆற்றில் அடித்து செல்லப்பட்டால் அவர்களை மீட்பதற்காக தீயணைப்பு துறையினர் ரப்பர் படகு மூலம் தயார் நிலை இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் அவ பொதுமக்களுக்கு காவல்துறையினர் எச்சரித்து வருகிறார்கள். இந்த கூட்ட நெரிசலை பயன்படுத்தி திருச்சி அதை நகைப்பறிப்பு பிட்பாக்கெட் அடிக்கலாம். அதனால் பொதுமக்கள் அனைவரும் உஷாராக இருக்க வேண்டும் என தொடர்ந்து ஒலிபெருக்கி மூலம் எச்சரித்து வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் யாரும் காணாமல் போகக்கூடாது என்பதற்காக காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி யாராலும் கூட்டத்தில் தவறி சென்று விட்டால் அவர்களை கண்டுபிடித்து இங்கு மீட்டு கொண்டு வருவதற்கு காவல் உதவி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இங்கு முழுவதுமே காலை 3 மணியிலிருந்து தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே கூட்ட நெரிசல் பொதுமக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையிடம் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல இங்கு வரக்கூடிய பொதுமக்களினுடைய வசதிக்கு குடிநீர் கழிப்பறையாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ARVR ஸ்டோரி. எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை DTH சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் DTHல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.